السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அகனேத்திற்குரிய மஹம்பில் உலமா அவர்கள், அவருடைய நண்பர் ஒருவர் கத்தாரிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்பதாக கேட்கிறார்கள். மனைவிக்கும் அவருக்கும் மத்தியிலே தலாக்கு விடும் அளவிற்கு பிரச்சனைகள் முற்றி போய்விட்டது. இந்த தலாக்கை ரமலான் மாதத்திலே விடலாமா விடக்கூடாதா, ரமலான் மாதத்தில் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கூடுமா கூடாதா என்று அவர் கேட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹலாலான விஷயத்திலே அல்லாஹு தாலாவுக்கு ரொம்பவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் விவாகரத்து தலாக்கு விடுவது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தலாக்கு விடுறதுங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அதற்கு முன்னாடி பல வழிமுறைகள், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பல வழிமுறைகளை பேண வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இவைகளையெல்லாம் அந்த சகோதரர் அவர்கள் செய்தார்களா செய்து பார்த்தார்களா என்று முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான், உங்கள் இருவர்களுக்கு மத்தியிலே ஒரு சண்டை சச்சரவு வந்துவிட்டால் ஏதோ உன்ன முதல்ல அவர்களுக்கு என்ன செய்யுங்க, அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முதல்ல உபதேசம் பண்ணணும், ஆலி முலமாக்களை வச்சு உபதேசம் பண்ணணும். அதுலேயும் அவங்க ஏத்துக்கிறல அப்படின்னு கேட்டா ஏதோ உன்ன லேசாக காயமடாத அளவிற்கு அவர்களை கண்டிக்க வேண்டும், அடித்து திருத்த முயற்சிக்க வேண்டும். அதிலேயே அவர்கள் திருந்தவில்லை என்றால், மனம் மாறவில்லை என்றால், அவர்கள் கணவன் மனைவி மத்தியிலே பெட்டை தனியாக போட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தனியாக படுக்க போடணும். ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஆக உயர்ந்த தண்டனை, கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது கணவனை விட்டு பிரிந்து தனிமையிலே படுக்க போடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதிலேயும் அது ஒரு பெண்மணி திருந்து விடுவாள். அதிலேயும் திருந்தாவிட்டால் இரண்டு வீட்டார்களின் சார்பாக மத்தியஸ்தர்களை வைத்து நல்ல உபன்யாசம் செய்து சுமூக உறவை ஏற்படுத்துவதற்கு அங்கே முயற்சிக்க வேண்டும். அதிலேயும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு சுமூக நிலை உருவாகவில்லை என்றால், கடைசியாக விவாகரத்து செய்ய வேண்டும். விவாகரத்து தலாக்குடைய ஆயுதத்தை அதற்கு பிறகுதான் தூக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுடைய கட்டளையும் அதுவாகவே இருக்கிறது. ஆக தலாக்கு விடுவதுங்கிறது ஹலாலானது, ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள் தான். இருப்பினும் அல்லாஹுடைய ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு மாதம் புனிதமான ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு தாலாவுக்கு கோபம் வரக்கூடிய செயலை செய்வது அவ்வளவு உகந்ததல்ல. அவ்வளவு சிறப்பான ஒரு திருமாதத்தில், சிறப்பான ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தில், நரகங்கள்லாம் மூடப்பட்ட ஒரு திருமாதத்தில், பகுத்தறிவற்ற ஜீவராசிகள் எல்லாம் நோம்பாளிகளுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு புண்ணிய மாதத்தில், இப்படி அல்லாஹுக்கு கோபம் ஊட்டக்கூடிய ஒரு செயலை செய்வது சிறந்த செயல் அல்ல. ரமலான் கழித்ததற்கு பிறகு வேண்டுமானால், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு சுமூக நிலை ஏற்படவில்லை என்றால், அதற்கு பிறகு அவர் அந்த ஆயத்தை தூக்கலாம், மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதை
இந்த நேரத்திலே தெளிவு நான் கூறிக்கொள்கிறேன். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.